டாக்டர் அம்பிகா தேவி, ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அட் நோவா ஐவிஎஃப் பாண்டிச்சேரி. இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற இன்ஃபர்மேஷன் வந்து செமன் அனாலிசிஸ் பற்றி. விந்து டெஸ்ட் வந்து நம்ம எப்படி கொடுக்கணும், எத்தனை நாள் கேப்பில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் அப்சினன்ஸ் இருக்க மாதிரி வச்சுட்டு நீங்கள் கொடுக்கறது நல்லது. 24 மணி நேரம் அப்சினன்ஸ் இருக்குது கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம். அதே வந்து ஒரு 7 to 10 டேஸ்க்கு மேலே கேப் இருக்குது அப்படின்னா, நிறைய இம்மொட்டைல் ஸ்பெர்ம்ஸ், அதாவது துடிப்பு இல்லாத உயிரணுக்கள், அதுக்கப்புறம் டெட் ஸ்பெர்ம்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு 2 to 5 டேஸ் அப்சினன்ஸ் இருந்தால் பெட்டர். பட் 24 ஹவர்ஸ் கேப் இருந்தாலும் கொடுக்கலாம். பட் ரொம்ப லாங் அப்சினன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அடுத்தது, இந்த விந்து டெஸ்ட்டில் வந்து நம்ம என்னென்ன பார்க்குறோம் முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, 1 ml எத்தனை விந்தணுக்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து அது வந்து குறைஞ்சது 16 million இருக்கணும். அதுக்கப்புறம் அதோட உயிரணுக்களோட மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். வேகமாக முன்னுக்கு மூவ் பண்ணக்கூடிய உயிரணுக்கள் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 30% இருக்கணும். அதே மாதிரி உயிரணுக்கள் வந்து துடிப்பு இருக்கிற உயிரணுக்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு 42% இருக்கணும். அப்புறம் நார்மல் வடிவமைப்பில் இருக்கக்கூடிய விந்தணுக்கள், அதாவது தலை கழுத்து வால் அப்படின்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய உயிரணுக்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 4% இருக்கணும். இது வந்து உலக சுகாதார மையம் வந்து 2021 கொடுத்துருக்க ஒரு கைட்லைன்ஸாக. இப்போ வந்து 16 million கம்மியாக இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து அதை ஆலிகோசோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி மூமெண்ட் வந்து 40% கம்மியாக இருக்குது அப்படின்னா, அது வந்து நம்ம ஆஸ்டினோசோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நார்மல் வடிவமைப்பில் இருக்கக்கூடிய உயிரணுக்கள் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா, அதை நம்ம டெரட்டோசோஸ்பெர்மியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது நம்ம இந்த சாம்பிள் கொடுக்கும் போது என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ நாள் அப்சினன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். 2 to 5 டேஸ் இருந்தால் நல்லது, ரொம்ப லாங் கேப் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி அந்த இனிஷியல் பார்ட் ஆஃப் த செமன் சாம்பிள் வந்து கலெக்ட் பண்ணும்போது ஸ்பில்லேஜ் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா வந்து இனிஷியல் பார்ட்டில் தான் வந்து 70% ஆஃப் த ஸ்பெர்ம்ஸ் இருக்கும். அது வந்து ஸ்பில்லேஜ் ஒருவேளை இருக்குது, கீழே சிந்திடுச்சு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம லேபுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து லேபில் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், பதட்டத்தில் கொடுக்க முடியல அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஹோம் கலெக்ஷன் பண்ணலாம். ஹோம் கலெக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா, ஒரு 30 to 45 minutes அந்த சாம்பிள் வந்து லேபில் ரீச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். நீங்கள் லேப்லேருந்து கண்டெய்னர் வாங்கிட்டு போய் அந்த சாம்பிள் ஒரு க்ளீன் கண்டெய்னரில் தான் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அது வந்து பாடி டெம்பரேச்சரில் வச்சு நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அப்போ கொண்டு வர மாதிரி இருக்கணும். பேண்ட் பாக்கெட்லேயோ ஷர்ட் பாக்கெட்லேயோ வச்சு நம்ம கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு விந்து டெஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெயின்டு ஆண்ட்ரோலஜிஸ்ட் இருக்கிற ஒரு லேபில் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா வந்து சில லேபில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 60%, 70%, 80% வந்து நார்மல் வடிவமைப்பில் இருக்கக்கூடிய விந்தணுக்கள் இருக்குது அப்படின்னு கொடுப்பாங்க. பட் ஆக்சுவலாக நம்ம பார்க்கும் போது வந்து 1%, 2%, 3%, 4% அந்த மாதிரி தான் வந்து நார்மலாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, இதை வச்சு தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும், நம்ம வந்து இயற்கையாக கருத்தரிக்க முடியுமா. ஒரு 4% நார்மல் மார்ஃபாலஜி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது கவுண்ட்டும் நல்லா இருக்கு, மோட்டிலிட்டி நல்லா இருக்கு, 4% அட்லீஸ்ட் நார்மல் உயிரணுக்கள் இருக்கு அப்படின்னா நம்ம இயற்கையா கருத்தரிக்க ட்ரை பண்ணலாம். இல்ல அப்படி கவுண்ட் வந்து மார்ஃபாலஜி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா அவங்க ஐயுவை பண்ணிக்கலாமா, இல்லை மார்ஃபாலஜி ரொம்பவே அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா டெஸ்ட் பேபி போகணுமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு இந்த மார்ஃபாலஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ட்ரெயின்டு ஆண்ட்ரோலஜிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு லேபில் நம்ம இது பண்ணுறது ரொம்பவே நல்லது. தேங்க்யூ.